அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆராய்ச்சி பிள்ளைங்களா. என்னென்னா எஸ்கேப் ஸ்பீடு, அதாவது விடுபடு வேகம். என்னென்னு கேட்டிங்கன்னா, சே இதான் நம்மளோட பூமின்னு வச்சுக்கோங்க, ரைட். இங்கேருந்து நீங்கள் என்ன செய்றீங்க, கள்ள தூக்கிறீங்க. ஸோ அது மேலே போயிட்டு கீழே வரும், இன்னும் வேகமாக இருக்கிறீங்க, இன்னும் மேலே போயிட்டு கீழே வரும், இன்னும் ரொம்ப வேகமாக எரிஞ்சிங்கன்னா அது திரும்பி வராமல் மேலே போயிடும். அப்போ திரும்பி வராமல் அப்படியே போயிடணும், பூமியை விட்டே போயிடணும். அப்படின்னா என்ன வேகம் நீங்கள் தரணும், அந்த வேகத்துக்கு பேர் தான் எஸ்கேப் ஸ்பீட். பூமியிலேருந்து வெளியே போயிடும். ஸோ மிக முக்கியமாக ராக்கெட்டுக்கு இது முக்கியம். இது இல்லாட்டி நீங்கள் ராக்கெட் என்ன செய்ய முடியாது, பூமியை விட்டு வெளியில் கொண்டு போக முடியாது, ராக்கெட் திருப்பி உள்ளே விழுந்துடும். சரியா? எப்படி இதை யோசிக்கிறது, எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது? இதான் நம்மளுடைய மதர் எர்த், அவங்க தான் நம்ம பூமி, ரைட். அங்கே இருக்கக்கூடிய எந்த பொருளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, இவர் இங்கே இருக்காங்க, பூமி மேலே இருக்காங்க, வசதிக்காக வச்சுக்கிறேன். எப்படி யோசிக்கணும்னா, இவங்க எப்படி இங்கே வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னா எங்கேயோ இருந்து இவங்க இங்கே வந்துட்டாங்க. அதுக்கு ஆற்றல் யார் கொடுத்தா, நம்மளுடைய பூமி தாய் கொடுத்துருக்கு, அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால தான் இங்கே 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 இருக்காங்க. அப்போ இன்ஃபினிட்டியில் இதனுடைய ஆற்றல் ஜீரோ. இங்கே வரும்போது இதுக்கு என்ன வந்திருக்கு, ஒரு ஆற்றல் வந்திருக்கு. அது அது அந்த ஆற்றல் என்ன நடத்தும், இந்த பூமி இதில் வேலை செஞ்சுருக்கு. சரியா? அப்போ இதை ரிவர்ஸ் பண்ணாமல் இது திரும்பி போகாது. அப்போ இந்த இங்கே இதனுடைய எனர்ஜி என்ன, எனர்ஜி என்னென்னா நம்ம கண்டுபிடிச்சோம், தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜி யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி இன்டு எம் இன்டு எம் டிவைட் பை ஆர்ஏ. அப்போ என்னென்னா, நீங்கள் இப்போ எனர்ஜி கொடுத்து இந்த மொத்த எனர்ஜி ஜீரோவாக்குனீங்கன்னா மறுபடியும் இவங்க இன்ஃபினிட்டி போயிடுவாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, நீங்கள் யூ ஹவ் டு கிவ் எனர்ஜி ஸோ தட் இதுக்கு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி எனர்ஜியை இழந்து இங்கே நிற்குதோ அந்த எனர்ஜியை கொடுத்து அது இன்ஃபினிட்டி போயிடுவாங்க. இவ்வளோதான விஷயம். எனர்ஜி என்ன ஃபார்மில் கொடுக்க முடியும், கைனடிக் எனர்ஜி ஃபார்மில் தான் தர முடியும். கைனடிக் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் என்னது, ஆஃப் எம் வி ஸ்கொயர். சரியா? இங்கே வீங்கிறது என்னது, எஸ்கேப் வெலாசிட்டி. அப்போ நீங்கள் என்ன வெலாசிட்டி இப்போ தரணும்னா, அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியை எதை வந்து எந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை செலவு பண்ணி அவர் இங்கே வந்தாரோ அதை அவருக்கு கொடுத்துட்டோம்னா அவர் பூமியை விட்டு வெளியே போயிடுவார். ஸோ யூ ஹவ் டு கிவ் கேஏ இன் சச் அ வே ஸோ தட் டோட்டல் எனர்ஜி பிகம் ஜீரோ. சரியா? யூ தெரியும், யூ எவ்வளவு, மைனஸ் ஜி எம் எம் டிவைட் பை ஆர்இ. நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், ஆஃப் எம் வி இன்டு இ ஸ்கொயர். ஏ இது ஈன்னு சொல்கிறேன், எஸ்கே வெலாசிட்டிங்கிறதுனால. இப்போ சின்ன சின்ன மேத்தமெட்டிக்ஸ் பண்ணலாம், எம்ஐ எம்ஐ என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இவர் அங்கிட்டு போனால் என்ன ஆயிடுவார், ஹீ பிகம்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஜிஎம் இன்ட்டு ஆர்இ ஆயிடுவார். டூவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், இட் பிகம்ஸ் டூ இன்ட்டு ஜிஎம் ஆர்இ ஆயிடுவார். இந்த மாதிரி இந்த ஃபார்முக்கு வந்துடுவார். அப்போ விக்கு என்ன செய்வீங்க, இங்கே டூவால் பெருக்கிட்டு ரூட் எடுத்துறணும். ஸோ ரூட் ஆஃப் டூ இன்ட்டு ஜிஎம் டிவைட் பை ஆர்இ. இவ்வளோதான், இந்த வேகம் தான் தரணும். இதுதான் சிம்பிள் லாஜிக். இதுதான் இது கொஞ்சம் கஷ்டமான ஃபார்முலாவாக இருக்குது. ஏன் கஷ்டமான ஃபார்முலாவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு, எம்ங்கிறது மாஸ் ஆஃப் தி எர்த்து, ஆர்இங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி எர்த்து, எல்லாம் பெரிய பெரிய வேல்யூ. கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம், நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, ஜி அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் டிவைட் பை ஆர்இ ஸ்கொயர்னு தெரியும். இது நியூட்டனோட செகண்ட் லாவில் இருந்தும் நியூட்டனுடைய லா ஆஃப் கிராவிடேஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா, ஜிஎம் டிவைட் பை ஆர்இ இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஆர்இன்னு ஆக்கிடலாம். இது ஆர்இ ஸ்கொயர் ஆர்இ இன்ட்டு ஆர்இன் மனசில் வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்டிங்கன்னா, இது இந்த பக்கம் போகும்பொழுது ஜிஎம் டிவைட் பை ஆர்இ இஸ் ஈக்குவல் ஜி இன்ட்டு ஆர்இ. அப்போ இந்த இடத்துல இவனை போட்டலாம், தான் பண்ணியிருக்கோம். ஜிஎம் டிவைட் பை ஆர்இங்கிற இடத்துல ஜிஆர்இயே போட்டலாம். போட்டால் ஈக்குவேஷன் சிம்பிளாக மாறிடுச்சு. எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் ரூட் டூ இன்ட்டு ஜி இன்ட்டு ஆர்இ. இந்த வேகம் கொடுத்தீங்கன்னா எந்த பொருளாக இருந்தாலும், நீங்கள் எங்கிட்ட எரிஞ்சாலும் சரி, இங்கிட்ட எரிஞ்சாலும் சரி, அதை இங்கே காமிச்சிருக்காங்க. எனி டைரக்ஷன் இஃப் யூ த்ரோ, பூமியை விட்டு வெளியே போயிடுவார். ஆனால் இங்கே காற்றினுடைய தடையை புறக்கணிச்சிருக்கோம், அதையும் உண்மையில் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிட்டோம். அப்படி எடுத்துக்கிட்டோன்னா இந்த அனாலிசிஸ் பெரிய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக மாறிடும். பெரிய ஏன்னா காற்றுடைய தடை இதனுடைய வேகத்திற்கு தகுந்த மாதிரி தடை மாறும். அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ அது செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும். அதை சால்வ் பண்ணுறது இப்போ நம்ம நோக்கம் இல்லைங்கிறதுனால நம்ம எளிமையோடு நிப்பாட்டிக்கலாம். சரியா? ஸோ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஜி இஸ் ஈக்குவல் 9.8, ஆர்இ இஸ் ஈக்குவல் 6300 சம் வேல்யூ கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்பீடு வந்து 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். இந்த வேகத்தில் நீங்கள் ஒரு பொருளை எரிஞ்சிங்கன்னா காற்றே இல்லாமல் இருந்தால் அவர் பூமியை விட்டு வெளியே போயிடுவார். ஆனால் யோசிச்சு பாருங்கள்,
ஒரு செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டர் வேகத்தை நீங்கள் உருவாக்கணும். இதுதான் பிள்ளைகளை இது பற்றின கோட்பாடு.